இருக்காங்க. அப்பா வந்து சாதாரண டீ கடையில தான் வேலை பாக்குறாங்க. அவங்க டீ கடைக்கு போவாங்க, வேலை பார்த்துட்டு வருவாங்க. அந்த காசுலதான் வீடு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அம்மா வந்து மென்டலி கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருந்தாங்க. ஸோ அவங்களாலேயும் எங்களுக்கு வந்து ஃபுல்லா சப்போர்ட்டிவா பார்க்க முடியல. வீட்டில் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் சைல்டு, எனக்கு அப்புறம் ரெண்டு தம்பி ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க. ஸோ வந்து எல்லாரையும் பார்க்கணும், ஃபேமிலியும் பார்க்கணும், படிக்கவும் செய்யணும். அந்த மாதிரி டைம்ல வந்து படிக்கிறதுக்கே ஆக்சுவலாக கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லா படிச்சு அப்படியே வந்தது. எனக்கு வந்து அந்த டைம்ல எனக்கு நோட் புக் வாங்கி கொடுக்க, பேனா பென்சில் வாங்கி கொடுக்க, அந்த மாதிரி பண்ண கூட யாரும் பண்ணல, ஹெல்ப் பண்ணல. அது வந்து ஸ்கூல்ல கவர்மெண்ட் கொடுக்குற, கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சுங்கிறதால. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்லயே நோட்டு புத்தகம் பேனா பென்சில் அங்கேயே கொடுத்துருவாங்க. எக்ஸாம் ஃபீஸ் கூட பே பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது வந்து எங்க அப்பா கடையில வர்த்திக்கிற வேலை பார்க்குற காசுல கொஞ்சம் கொடுப்பாங்க, அதில் கொடுத்துருவேன். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ங்கிறதால எக்ஸாம் ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்காது, ஓரளவு கொஞ்சம் பே பண்ற மாதிரி தான் இருக்கும். என்னன்னா அதான் எல்லாம் இருந்தும் சிலர் வந்து உங்களுக்கு படிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா